யூடியூப் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருத வருஷம் உத்தராயணம், சிஷிர ரிது, மாசி மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 18 பிப்ரவரி 2023. இன்று திரையோதசி, மாலை மணி 6:25 வரைக்கும் இருக்குது, அதன் பின் சதுர்த்தசி. உத்திராடம் நட்சத்திரம் மாலை மணி 4:07 வரைக்கும் இருக்குது, அதன் பின் திருவோணம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வியதிபாத நாம யோகம் கரஜி கரணம். இன்றைக்கு தேய்பிரை சனி மகா பிரதோஷம், மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரி, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான வியதிபாத ஸ்ரார்த்தம் இன்றைக்கு தான். இன்றைய அகசு நாழிகை 29.14, தியாஜியம் நாழிகை 33.05. இன்றைய ஸ்ரார்த திதி மாசி மாதம் தேய்பிரை திரையோதசி, நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் அறை. இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை 3, விநாழிகை 33. சூரிய உதயம் காலை 6:36, சூரிய அஸ்தமனம் மாலை 6:18. இன்றைய ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷராசியில் ராகு, ரிஷபராசியில் செவ்வாய், துலாராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன் புதன் சனி, கும்பராசியில் சூரியன், மீனராசியில் குரு சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். பல விதத்திலும் ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். திரிகோணம் ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்யுது. அது மாதிரி ராசிநாதன் சுக்கர பகவானுடைய ஸ்தான பலம், திருக்பலம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலங்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சந்திராஷ்டமம் போயின்ட்டுருக்கு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும்போது கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக பார்த்து செய்யறது நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் கடுமையான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும். அதே வேளையில் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும்.
நல்ல மாற்றங்கள் வரும்னு சொல்லலாம். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை. பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி இன்று உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்தோம் அப்படின்னா ஜரணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம். அதே வேளையில் ராசிநாதன் சூரியன் மிகவும் பலமான முறையில் சஞ்சாரம் பண்ணின்றது. மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள்லாம் ரொம்ப நல்லபடியாக எடுப்பீங்க. அது நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி உண்டாகும். சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பல விதத்திலும் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். காரிய வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் வந்து சேரும். ரொம்ப சிறப்பாக ஒட்டுமொத்தமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். பல மாற்றங்களை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். தேவையான உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நம்பிக்கை இன்று வெளிப்படும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா மனதிற்குள் புதிய உத்வேகம் உற்சாகம் உண்டாகும். தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்ப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு.
தனுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், எல்லா விதத்திலும் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள், மனதிற்குள் புதிய உத்வேகம் உண்டாகும், பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும், தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டாகும், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கான ஆதரவு நிலை கிடைக்கப்பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மரராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திரன் சம்பந்தப்படுற சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறி புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியத்தால் நீங்கள் காரிய வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கப்பெறுவீர்கள். பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும், உங்கள் உழைப்பு மதிக்கப்படும், அங்கீகாரம் கிடைக்கும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளாக நன்மைகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சுபவிரய செலவுகள் உண்டாகும், பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள், பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும், எந்த விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும், குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுவீர்கள், புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும், மனதிற்குள் புதிய உத்வேகம் உற்சாகம் உண்டாகும், சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகும், உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், எல்லா விதத்திலும் ஏற்ற முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய பல நல்ல சம்பவங்கள் இன்று நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி விழா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.